நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள வீடியோ திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியை அடுத்த சின்ன சோளியம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் முருகன் வயது முப்பத்தெட்டு புகைப்பட கலைஞர் இவருக்கு திருமணமாகி தேவி வயது முப்பது என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் முருகன் தனது மனைவியின் சொந்த ஊரான சுண்ணாம்பு குளத்தை அடுத்த செங்கல் சூளைமேடு கிராமத்தில்தான் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு தலையில் வெட்டு காயங்குடன் முருகன் தனது வீட்டில் பிணமாக கிடந்தார் இது குறித்து முருகனின் அண்ணனான பொன்னுசாமி வைத்து நாற்பத்தொன்பது என்பவர் ஆரப்பாக்கம் போலீஸ் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார் அதில் முருகனின் மனைவியான தேவியின் நடவடிக்கையில் ஏற்கனவே சரியில்லை என்றும் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு செங்கல் சோலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவரான வினோத் வயது இருபத்தி நாலு என்பதுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு குழந்தைகளுடன் தேவி வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் என்றும் பின்னர் அவரை அழைத்து வந்துதான் கிராம மக்கள் முன்னிலையில் சமரசம் பேசி முருகனுடன் சேர்த்து வைத்தோம் என்றும் கூறியுள்ளார் இருப்பினும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு என்னை சந்தித்த தம்பி முருகன் தனது மனைவி தேவிக்கு வேறு யாருடனோ தொடர்பு உள்ளதாக சந்தேகப்படுவதாகவும் கூறினார் இந்நிலையில்தான் வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வளத்தில் முருகன் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தது அறிந்தபோது அந்த கொலையில் தேவிக்கும் மற்றொரு நபருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த படுகொலை தொடர்பாக கும்மிடிப்பூண்டி துணை போலீஸ் சுப்ரண்டான கல்பனா மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டரான வெங்கடாச்சலம் தலைமையில் ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில்தான் முருகனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது அண்ணனான பொன்னுசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது போலீசார் முருகனின் மனைவியான தேவியையும் சந்தேகத்திற்கு இடமாக மேலும் இரண்டு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் முருகனின் தலையில் இரும்பு கம்பி போன்ற பயங்கர ஆயுதம் கொண்டுதான் தாக்கப்பட்டிருந்தது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது விசாரணையில் தேவி முன்னுக்குப்பின் முரணாக பேசி வந்துள்ளார் மேலும் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் கணவரை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த நபர்களை கண்டுபிடிங்கள் என்றும் கூறியுள்ளார் அதை விட்டுவிட்டு சோகத்தில் இருக்கும் என்னிடம் தேவையில்லாத விசாரணை மேற்கொள்வது நியாயமற்றது என்றும் பெண் போலீசாரிடம் தேவி தெரிவித்து வந்துள்ளார் அதே சமயத்தில் முருகன்சை கொலைப்பட்ட மறுதினம் போலீசாரின் விசாரணையில் தனது பெயர் இருப்பதையும் தனது உறவினர்கள் அழைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதையும் அறிந்த லாரி டிரைவரான வினோத் விஷயம் குறித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதையடுத்து உறவினர்கள் அவரை சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரியிலும் அனுமதித்தனர் தேவியின் கள்ளக்காரான வினோத் தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் கொலை வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அதே சமயத்தில் கொலை சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களிலேயே தனது செல்போனிலிருந்து கடைசியாக யார் யாருக்கு அழைப்பு சென்றது என்பதை அறிய அறிய முடியாத வகையிலும் அனைத்து அழைப்புகளையும் தேவி அளித்திருந்ததும் போலீசாருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இதையடுத்து சம்பவத்தின் போது தேவியின் செல்போனிலிருந்து யார் யாருக்கு அழைப்பு சென்றது என்கிற விவரப்பட்டியலை போலீசார் பெற்றனர் அந்த பட்டியலில் தேவியின் கள்ளக்காதலான வினோத்தின் செல்போன் என்றும் இருந்தது அதன் மூலம் சம்பவத்தன்று இரவு தேவியின் வீட்டிற்கு அவரது கள்ளக்காதலன் விரோத் வந்ததும் உறுதியானது இதையடுத்து தேவியிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் கள்ளக்காதலனை வீட்டிற்கு வரவழைத்ததும் தனது கணவர் முருகனை கொலை கொலை செய்திட திட்டமிட்டதும் கொலைக்கில் வினோத்தும் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதையடுத்து தேவியிடம் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று தேவியை ஆரம்பாக்கம் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புலல் மத்திய சிலையிலும் அடைத்தனர் மேலும் கொலையாளி கொலையாளி என கருதப்படும் லாரி டிரைவரான வினோத் தொடர்ந்து சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருவதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் உள்ளது